நிஷன் குமார். ஓகே சொல்லுங்க. நிஷன் குமார். ஹாய் நிஷன், சொல்லுங்க சார். நீங்க அந்த கோல்டன் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோட டைட்டிலும் நீங்க எடுத்துக்கலாம், லைக் தலையா இருக்கட்டும், தளபதியா இருக்கட்டும், உலக நாயகன், சூப்பர் ஸ்டார், என்னொன்னு எடுத்துக்கலாம். அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைட்டில் மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருக்க ஃபேமா இருக்கட்டும், ஃபேன் பேஸா இருக்கட்டும், ஒரு மாசா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அப்படி இருக்கிறப்ப நீங்க யாரோட டைட்டில் எடுப்பீங்க? இது ஒரு ஃபேண்டஸியான ஒரு கேள்வி. சேம் அந்த ஃபேண்டஸி கேள்வி இல்ல, மாட்டி விடுற கேள்வி சார். இது வந்து ஃபேண்டஸியான ஒரு கேள்வி. அந்த படத்துல வர மாதிரி இந்த மாதிரி ஒரு கோல்டன் டிக்கெட் உங்களுக்கு இருக்கு, அதை வச்சு நீங்க இந்த விஷயத்த மாத்த முடியும்னா அது யாராக இருக்கும், அது எதனால? நான் இதை ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். நான் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குற ஆள், இவர் மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு ஆசைப்படுற ஆள், இவர் பண்ணுறதுல 2% பண்ண முடியாதா நம்ம லைஃப் டைமில் யோசிக்கிற ஆள், கமல் சார். தேங்க்யூ சார். ஃபேண்டசி தானே, ஸோ நம்ம ஆசைப்படல, என்ன தப்பு? ஸோ அதனால் உலக நாயகன் எடுத்துப்போம். உலக நாயகன். என்ன ஆக போதோ, ரிலீஸ் ஆகும் போது. ஓகே, எஸ் தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. எஸ் உலக நாயகன் அசோக் செல்வன் அவர்கள். அடுத்தது ரியல் லைஃப். ஹாய்ண்ணா. ஹாய், ஐ எம் அருண். ஹாய் அருண். நான் இப்போ நீங்கள் வந்து ரியல் லைஃப் அப்படிங்கிற ஒரு டிக்கெட் எடுத்திருக்கீங்க. ஆமாம். இப்போ இந்த ரியல் லைஃப்பை வச்சு உங்கள் ரியல் லைஃப்பில் இந்த கோல்டன் டிக்கெட்டில் உங்கள் பாஸ்ட் லைஃப், இந்த கோல்டன் டிக்கெட் வச்சு உங்கள் பாஸ்ட் லைஃப் ட்ராவல் பண்ணுறீங்க. ட்ராவல் பண்ணும்போது இந்த இன்சிடெண்ட் நான் சேஞ்ச் பண்ணால் என் லைஃப் இப்போ நல்லா இருந்திருக்கும், சூப்பராக போயிருக்கும் அப்படின்னா எந்த இன்சிடெண்ட்டை சொல்லுவீங்க? உங்களோட ரியல் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்த விஷயமா இருக்கும், எதனாலையாக இருக்கும்? ரிக்ரெட்ஸ்ன்னு எனக்கு பெருசாக இல்லை. இதை போய் மாற்றணும்னு ரிக்ரெட் பண்ண தான் போய் மாற்றணும்னு நம்ம நினைப்போம். முடிஞ்சதை வந்து நினச்சி பார்க்கறதுல பாயிண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பதில், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், ஏன்னா ஒரு இதில் நான் பார்த்தது இன்னொருத்தர் சொல்லியிருந்தார். அதாவது நம்ம வண்டியில் இருக்கிற ரேர்வியூ மிரர் இருக்குல்ல, அங்கே தான் பாஸ்ட். உங்கள் ஃப்ரெண்டில் இருக்கிற விண்ட்ஷீல் தான் ஃப்யூச்சர். நீங்கள் பின்னாடி இருக்கிற மிரரை பார்த்தே ஃப்ரெண்டில் ஓட்ட முடியாது அப்படின்னு. ஸோ அதை பார்க்க வேண்டிய நேரத்தில் தான் பார்க்கணும். வரமல்ல. ஸோ ஃப்ரெண்டில் பார்த்து தான் ஓட்டணும் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் எனக்கு அப்பப்போ எப்பயாவது தோன்றது என்னென்னா, தெகுடி முடிச்சுட்டு அந்த சக்ஸஸை நான் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வர பையன். திடீர்னு பார்த்தா எல்லோரும் கூப்பிட்றாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, விண்மீன் சாங் ஹிட் ஆகுது, பெண்கள்லாம் வேறு மாதிரி ஹலோ சொல்கிறாங்க. இதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அந்த டைம். நான் ரொம்ப யங், அப்போ 25 வயசு. ஸோ ரொம்ப யங், ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. அடுத்தடுத்த படங்கள் என்ன மாதிரி சூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை என்ன மாதிரி என் கெரியரை செட் பண்ணியிருக்கணும்னு, இது இப்படி பண்ணணும்னு சொல்கிறவும் ஆள் இல்லை. ஸோ எல்லாமே நான் வந்து பண்ணி பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதை மேபி அந்த சக்ஸஸை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணி தான் கெரியர் வேறு மாதிரி போயிருக்குமோ. ஏன்னா அங்கே ஒரு ஸ்லம்ப் இருந்தது, ஒரு 2-3 இயர்ஸ், நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் நான் சரியாக பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் ஓமேக்கர்லேயே சக்ஸஸை நான் இன்னும் பெட்டராக என்ஜாய் பண்ணேன். அது எனக்கு என்னென்னு புரிஞ்சுது, இந்த சக்ஸஸ் ஃபெயிலியர்னால் இதை வரவும் போகணும்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த இதை நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு அப்பப்போ தோணும். ஸோ மேபி அதை மாற்றுவேன். பட் எண்டு பாயிண்ட் என்னென்னா, அதெல்லாம் தான் நம்ம யாருங்கிறது உருவாக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் தான் நம்ம ஆஸ் அ பர்சன் நம்ம யாருங்கிறத அதான் உருவாக்கும். நம்ம மீட் பண்ணுற மக்கள், நம்ம கேட்குற மியூசிக், நம்ம படிக்கிற புத்தகம், நம்ம யார்கிட்ட அட்வைஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம நம்ம பிறக்கும் போதே நம்மளாம் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம யாருங்கிறத உருவாக்கியிருக்கு ஏதோ ஒரு வகையில். ஸோ அதுவும் இருக்கிறது நல்லது தான், பட் மேபி ஒரு சின்ன ரிக்ரெட் அதில் இருக்குது. இதோட முழு வீடியோ இப்போது உங்கள் BS Value ஆப்ல இருக்கு, கனெக்ட் வராதீர்கள்.